ஃபேன்ஸ் வெல்கம் டு வாலு பையன் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எங்க பெரியமா வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்க அண்ணன் பசங்க, என் தங்கச்சி பையன், எல்லாரோட அட்ராசிட்டி தான் பார்க்க போறோம். அவங்க வீடியோ பார்க்கலாம். பேரு என்ன? பாருங்க, ஒரு வழியா பட்டை செய்யறது ஒண்ணுமே பண்ணலீங்க. சரி, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம், அடுத்து பார்க்கலாம். கிளம்பிட்டு பார்க்கலாம். லத்தேஸ் குட்டி பாருங்களேன், வண்டி ஓட்டுறது எப்படி உட்காந்துக்கிட்டு பாத்தீங்களா. எங்க பெரியம்மா வீட்டுல எல்லா குட்டிஸும் எவ்வளவு அட்ராசிட்டி பண்ணாங்கன்னா, இப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா, போயிட்டுருக்க வழியில் வந்து விநாயகர் வந்து கரைக்கிறதுக்கு கொண்டு போகிறாங்க. 9, அதாவது பள்ளிப்பாளைய பாலத்தில், காவேரி ஆற்றில். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். விநாயகர் எப்படி கரைக்கிறாங்கன்னு அதையே பார்த்துடலாம். வாங்க, பாருங்க, விநாயகர் கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, குட்டிஸோட அட்ராசிட்டி பார்த்தாச்சு. அடுத்து வந்து விநாயகர் கரைக்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ இது எந்த வீடியோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ விநாயகர் பாருங்க, ஜம்முன்னு போயிட்டுருக்காரு, எப்படி கரைக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். பாருங்க, விநாயகரை கொண்டுட்டு வராங்க. உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல, ஏன்னா அங்கே நிற்க விடல, போலீஸ்காரங்களாம் திட்டுறாங்க. விநாயகரை கொண்டுட்டு வரவங்களுமே ரெண்டு பேர் தான் வரணும். அதுவுமே இங்கே பாருங்க, பரிசலில் இருக்காங்க. அவங்க தான் வாங்கிட்டு போய் கரைப்பாங்க, நம்ம கொண்டுட்டு போகக்கூடாது. ஆற்றுக்குள்ளே யாரையுமே இறங்க அலோடில. அதேமாதிரி க்ரௌடு எதுவும் வரவும் கூடாது, ஆட்டோ வந்து ஒரு ஆட்டோவுக்கு மேலே நிற்கவும் கூடாது. ஸோ அதனால் எங்களால் சரியாக எடுக்க முடியல, இருந்தாலும் போலீஸ்கார் திட்டினாங்க. ஸோ அதனால் டக்கு டக்குன்னு எடுத்துட்டு பாருங்க, விநாயகர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வாங்கிட்டு போய் கரைச்சிருவாங்க. இப்போ பாருங்கள், அங்கே பரசலில் பாருங்கள், விநாயகர் கொண்டு வராங்க. ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி, சூப்பராக இருக்குது தண்ணி. பாருங்கள், பீச் மாதிரி இருக்குது, கடல் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அங்கே பாருங்கள், விநாயகர் பாருங்கள், பரசலில் வச்சுட்டு வராங்க. ஸோ வச்சுட்டு வந்து இவங்க போட்டுறது, அவ்வளோதாங்க விநாயகர் கரைக்கிறது. இதுதான்
இந்த லாக்டவுனுங்கிறதுனால எவ்வளோ இது பார்த்தீங்களா, விநாயகர் கரைக்கிறது கூட இது இல்லை. மற்ற நாளாக இருந்தால் இங்கே நிற்க கூட இடம் இருக்காது. இப்போ கரைச்சிட்டாங்க, ஒரு சின்ன விநாயகரை போட்டாங்க, இப்போ அடுத்து பெரிய விநாயகரை போட போகிறாங்க. மற்ற நாளில் வந்து இங்கே நிற்க கூட இடமே இருக்காது. ஸோ அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். இப்போ இந்த கொரோனா டைம்ங்கிறனால யாரையுமே அங்கே அலோடு இல்லை, நிற்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், விநாயகர் பெரிய விநாயகரை போட்டாங்க. இவ்வளோ தான் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருச்சு. இதுதான் எங்கள் பள்ளிப்பாளையம் காவேரி ஆறு. ஃபுல்லாக தண்ணி இருக்குது, எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த வானத்தையும் அந்த ஆறையும் பார்த்தா பார்த்திங்களா, எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல, குளிக்கிற போல் இருக்குது. ஸோ இது எங்கள் பள்ளிப்பாளையம் காவேரி ஆறு எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி பார்த்தீங்களா, வெல்கம் டு வாலு பையன் சேனல். எப்படி கரைச்சாங்க பார்த்தீங்களா, பாய் சொல்லிடு பாய்.